ॐ शक्ति ॐ வானவர் வாழ்த்தும் வடிவே உலகோ போற்றும் தேவியே பார்வதி தாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் அம்பலத்து அரசியே ஆதிசிவன் சக்தியே பார்வதி தாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் சென்னை வன்னிய தேனாம்பேட்டை ராமலிங்கேஸ்வரர் கோவில் தெருவில் வீட்டிருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இவ்வாண்டு சித்திரை திருவிழா அக்னி வசந்தோற்ற விழாவானது பக்தர்களின் ஒத்துழைப்போடு சமூக இடைவெளியை பின்பற்றி அனைவரும் முகக்கவசம் அணிந்து அரசு அனுமதித்த விதிமுறையின்படி பக்தர்கள் அனுமதிக்காமல் இந்த சித்திரை திருவிழா அக்னி வசந்தோற்சவ விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல ஆண்டு காலமாக சித்திரை திருவிழாவில் சித்ரா பௌர்ணமி நன்னாளில் 1008 பால்குடம் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வது ஐதீகம். கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் மிக கடுமையாக தொற்றின் காரணமாக இந்த விழாக்கள் எடுத்து கொண்டாட முடியாத சூழ்நிலையில் பக்தர்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்த வேளையில் இப்பொழுது அரசு ஆலயங்களில் அளித்திருக்கக்கூடிய விதிமுறையை பின்பற்றி குறைஞ்சபட்ச பக்தர்களே இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டு அரசு என்ன அனுமதி வழங்கியிருக்கிறதோ அதை கடைபிடித்து இந்த விழாவினை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அம்பாளுக்கு இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி நன்னாள் இன்று பாலாபிஷேகம் நடந்தேறியுள்ளது. இந்த பாலாபிஷேகமானது உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய நோயான கொரோனா என்பது ஆட்டி படைத்துக் கொண்டு பல உயிர்களை பலிகொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனிவரும் காலகட்டங்களில் இதுபோன்று உலகத்தில் எந்த ஒரு திசையிலும் மக்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதமோ மற்ற வகையில் பாதிப்போ இயற்கை சீற்றமோ வராமல் சர்வசக்தியாய் விளங்கக்கூடிய அக்னி சொரூபிணி அதிரூப பாஞ்சாலி அன்னை திரௌபதியை வேண்டி கோடான கோடி மக்களுடைய உயிர்களை காக்க வேண்டும். அனைத்து ஜீவராசிகளுக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும். அதன்பால் எல்லா உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகளும் நலம் வாழ வேண்டும், வளம் வாழ வேண்டும் என்பதை முன்வைத்து இந்த விழாவினை எடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு எங்களுக்கு நிபந்தனையோடு அனுமதி அளித்திருக்கக்கூடிய அரசுக்கும் காவல்துறைக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக இந்தியா மிக மிக குறிப்பாக தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக 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 ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து எல்லோரும் விடுபட்டு வர வேண்டும், எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அடிப்படை சித்தாந்தத்தினாலேயே இந்த விழாவை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் எங்களுக்கு ஆதரவை நல்கி வரக்கூடிய அரசுக்கும் நாங்கள் சொல்லுகின்ற கட்டளைப்படி அரசு விருந்து திருக்கக்கூடிய விதிமுறையை பின்பற்றி பக்தர்களும் வந்து ஒத்துழைப்பு தருகின்ற வகையிலே இந்த விழா சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அரசுக்கும் இந்த ஒத்துழைப்பை நல்கிய பக்தர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
வீட்டில் வருபவளே சமயபுரத்து தாயவளே பார்வதி தாயே போற்றி போற்றி.